हेलो ब्रदर्स एंड सिस्टर्स अपलिफ्ट योर लाइफ चैनल को उंगा एल्लात्तैयुम अन्पोडु वरवेर्करेन इन्नैक्कु नम्म मरुबडियुम ओरु ग्राउंड फ्लोरोड प्लान दा पार्क्क पोरांगा इदु नॉर्थ फेसिंग प्लान इदु पार्त्तींगन्ना 1013 स्क्वायर फीट அளவுள்ள ஒரு ஹவுஸ் பிளானுங்க. இந்த ஹவுஸில் டபுள் பெட்ரூம், டைனிங், கிச்சன், ஹால், போர்டிகோவோட நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இது மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நான் முழுக்க முழுக்க வாஸ்து அடிப்படையில் தான் இந்த வீட்டோட பிளான் வந்து நான் அமைச்சிருக்கிறேங்க. இது நார்த் ஃபேசிங் உள்ள ஒரு ஹவுஸ் பிளான் தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்டிகோ. இந்த போர்டிகோ 8x16 அப்படிங்கிற அளவுகளில் நான் போர்டிகோ அமைச்சிருக்கேங்க. இங்கே நீங்கள் கார் பார்க்கிங் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7x11 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டான அளவில் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது. நான் ஸ்டேர் கேஸு கீழே அவுட்டர் பாத்ரூமோ இல்லை இந்த ரூமுக்கு அட்டாச்சான பாத்ரூமோ நான் ப்ரொவைட் பண்ணலை, ஏன்னா அது வாஸ்துக்குள்ளே வராது அப்படிங்கிற காரணத்தினால நான் இங்கே அவுட்டர் பாத்ரூம் கொடுக்கலைங்க. இல்லை அவுட்டர் பாத்ரூம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இட வசதிகள் தாராளமாக இருந்தால் நீங்கள் வெளியில் கூட இன்னொரு ஒரு பாத்ரூம் அமைச்சுக்கலாம். இல்லை எதுலேயுமே பட எந்த செவுத்துலேயுமே படாமல் தனி வீடு கணக்கில் தனி வீடு அளவு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தனியாக எந்த வாள்லையும் ஒட்டாமல் ஒரு ரூம் அமைச்சு நீங்கள் அதை வந்து அவுட்டர் பாத்ரூமாக நீங்கள் அமைச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்டிகோவில் இருந்து நீங்கள் உள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். இங்கே நிலவாசப்படி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 16x16 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு ஹால் கிடைக்குங்க. இந்த ஹால் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்தாலுமே இந்த ஹால் வந்து போதுமானதாக இருக்கும். இந்த ஹால் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே சோஃபா போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம், கார்னர் சோஃபா இங்கே அமைச்சுக்கலாம், ஷோகேஸ் இங்கே அமைச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டிவி யூனிட் இங்கே அமைச்சுக்கலாம் அல்லது இங்கே அமைச்சுக்கலாம். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஹாலில் இருந்து டைரக்ட் ஓப்பன் வந்து இங்கே டைனிங்க்கு இருக்குங்க. இந்த ஓப்பன் மூலமாக நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா 10x8 அப்படிங்கிற அளவில் ஒரு டைனிங் இருக்கும். இந்த டைனிங் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சஃபிஷியண்ட்டான டைனிங் ரூமாக இருக்கும். இங்கே ஒரு செல்ஃப் அமைச்சிட்டு நீங்கள் பூஜா ரூமாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு பாத்ரூம் வரல அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் வந்து செல்ஃப் அமைச்சு பூஜா ரூம் கூட நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அல்லது எங்கள் பூஜா ரூமெல்லாம் நாங்கள் வேண்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் அமைச்சு கிராக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஜூஸ் டம்ளர்ஸ் கப் அண்ட் சாசர்ஸ் இது மாதிரியெல்லாம் டிஸ்பிளே வச்சு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இந்த டைனிங் ஹால் வந்து உங்களுக்கு நல்ல சஃபிஷியண்ட்டான டைனிங் ஹாலாக இருக்கும். இந்த டைனிங்லிருந்து நீங்கள் உள்ளே நுழையிற மாதிரி இந்த கிச்சன். இந்த கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா 10x8 அப்படிங்கிற அளவில் கிச்சன் இருக்குங்க. இது வந்து நல்ல பெரிய கிச்சனாகவே இருக்கும். ஒரு 2-3 பேர் உள்ள இருந்து சமைக்கிற மாதிரியான அளவுள்ள கிச்சனாக உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே 10x10 அப்படிங்கிறதுல பெட்ரூம் 1 கொடுத்துருக்கேன். மறுபடியும் 10x10 அப்படிங்கிற அளவில் பெட்ரூம் 2 கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூம் 1க்கு வந்து நான் அட்டாச் கொடுத்துருக்கேங்க. இது வந்து 6x5.5 அப்படிங்கிற அளவில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இல்லை எனக்கு எல்லாத்துக்கும் காமனாக வேணும் இந்த பாத்ரூம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சென்டரில் கூட ஓப்பன் வச்சுட்டு இந்த வால் அடைச்சிடலாம். உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லா ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமன் பாத்ரூமாக வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பாத்வே அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த ரூமுக்கும் போகக்கூடியதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இங்கே ஏன் நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இது 10x16 அப்படிங்கிற அளவில் இங்கே மாஸ்டர் பெட்ரூமாக பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் இருக்கும், இந்த பெட்ரூமுக்கு வந்து இங்கே ஓப்பன் இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஹாலில் யாராவது வெளியாளுக வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைரெக்டாக நம்ம பெட்ரூமுக்கு வந்து ஓப்பன் தெரியும். இந்த ரூமுக்கு வந்து இங்கே ஓப்பன் இருக்கும், இந்த ரூமுக்கு வந்து இங்கே ஓப்பன் இருக்கும், டைரெக்டாக நம்ம பெட்ரூம் வந்து வியூ ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பிளான் அமைச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு மறைவாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா இங்கே 2 ரூமுக்குமே ஒரு பெட்ரூமுக்கும் ஒரு மறைவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி இங்கே ஒரு பாத்வேவாக கொடுத்து இதிலிருந்து உள்ள நுழையிற மாதிரி இந்த ரூமுக்கும் இந்த இதிலிருந்து இங்கே உள்ள நுழையிற மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் நான் வந்து ஒரு வழி அமைச்சிருக்கிறேங்க.
அதுக்கப்புறம் இங்கே இல்லை பரவாயில்ல சில வாஸ்துகள் தான் நான் பார்ப்பேன், மேஜராக ரொம்பவெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா இங்கே ஒரு பாத்ரூம் கூட நீங்கள் அமைச்சிட்டு இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், அல்லது வந்து அது அவுட்ரு பாத்ரூமாகவே இந்த மாடிப்படிக்கு கீழேயும் நீங்கள் வந்து ஓப்பன் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடு நல்ல சஃபிசியண்ட்டான வீடாக இருக்கும், உங்களுக்கு எல்லா வசதிகளும் பொருந்தின மாதிரி வீடாக இருக்கும் வித் வாஸ்துவோட. நம்ம சேனலை முத முதன்னு பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.